ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோமிஸ் லவ் கிச்சன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நான்வெஜ் இல்லாமல் நான்வெஜ் டேஸ்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பிரியாணி, சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு தம் ஸ்டைலில் பிரியாணி பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு கப்பு சோயா சங்க்ஸ் எடுத்துப்போம். இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுட்டு இது மூழ்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 15 நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு வேண்டிய பொருட்கள்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீள நிலமாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா. ஸோ இப்போ நம்ம இந்த பிரியாணிக்கு கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம், இல்லைனா 1 டேபிள்ஸ்பூன் நெய், 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் போட்டுக்கலாம். இப்போது ஹோல் ஸ்பைசஸ் போட்டுப்போம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஜாவித்ரி, ஷாஹி ஜீரா, அந்த கருப்பு ஜீரகம் இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம். இப்போ நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகணும், கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். மீடியமுக்கும் கொஞ்சம் ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு இது ரெடி ஆகிட்டுருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீல் மேக்கரை எடுத்து நல்லா புளிஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மேரினேஷனுக்கு சில பொருட்கள் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் தயிர் 2 டேபிள்ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி. கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதை தூள் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளோட பிரியாணி. இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 10-15 நிமிஷம் இது நல்லா மேரினேட் ஆகட்டும். ஸோ இது மேரினேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அந்த சோயா சங்க்ஸ் வந்து உள்ள வரைக்கும் அந்த மசாலா போயிருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு 10 நிமிஷமாவது நீங்கள் மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பிரியாணி மசாலா ரெசிபி நான் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதனோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோம்மேட் பிரியாணி மசாலா. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு தனி யூனிக் ஸ்டைலில் பிரியாணி எப்போவுமே கிடைக்கும் இந்த மசாலா வச்சு. இப்போ நம்ம வெங்காயம் வதக்க வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சோயா சங்க்ஸோட 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம், அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 தக்காளி, இதுவும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். இந்த வெங்காய தக்காளிக்கு ஏற்ற அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ண வச்சுருந்த இந்த சோயா சங்க்ஸ் இதனோட சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா 1/2 கப் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த பிரியாணி நம்ம தம் ஸ்டைலில் பண்ண போகிறோன்றதுனால இந்த கிரேவி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு செமி சாலிடாக வேணும். ஸோ ரொம்பவும் தண்ணியாகவே வச்சிடாதீங்க, அதுக்குன்னு ரொம்ப திக்காக வச்சிடாதீங்க. அப்புறம் நம்மளுக்கு ரைஸில் கலக்கும் போது மசாலா இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரைஸை வேக வச்சிடலாம். 1 பாத்திரத்தில் 6-7 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்ட பிறகு நீங்கள் கழுவி வச்சுருக்கிற 2 இல்லை 2.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 1/2 அன் ஹவர் நீங்கள் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட கழுவிட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு இந்த ரைஸ் வேகும் போதே நல்லா டேஸ்ட் வரணுன்றதுக்காக தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம். அப்புறம் பொடியாக கட் பண்ணியிருக்கிற புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே ஹோல் ஸ்பைசஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூனுக்கு இந்த ஷாஹி ஜீரா போட்டுப்போம். ஸோ ரைஸ் வேகும் போதே நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போடும்போது இன்னும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நம்ம பிரியாணிக்கு. அப்புறம் 2-3 பிரியாணி இல, கொஞ்சமாக கல்பாசி. இப்போ இது போட்டுட்டு 70% இந்த ரைஸ் நல்லா நம்மளுக்கு குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சோயா சங்க்ஸ் நல்லா வெந்துருச்சு. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த செமி சாலிடாக இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ரைஸும் பார்த்திங்கன்னா 1/4 பதம் நல்லா வெந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக வேக தேவையில்லை, 1/4 பதம் வெந்த பிறகு நம்ம அதை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம இந்த சோயா சங்க்ஸும் இந்த ரைஸையும் ஒன்றா சேர்த்து நம்ம தம் போட போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் அவன் இருந்துச்சுன்னா நீங்கள் அவனில் வைக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு கிரேவி அப்புறம் ரைஸ் போட்டுட்டு அப்புறமா நம்ம தோசைக்கல்லில் வச்சு தம் போட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து அவனில் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பேன் மாதிரி எடுத்துக்கோங்க, கீழே ஃபஸ்ட்டு கிரேவியை போட்டுங்க, அப்புறம் மேலே ரைஸ் போட்டுக்கலாம். அப்புறம் ஈவனாக இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சில பொருட்கள்லாம் போட போகிறோம் இன்னும் நல்ல ஃப்ளேவர் வர்றதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு வதக்கணும் பார்த்திங்களா, அதுலேருந்தே நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை உங்ககிட்ட தனியாக ஃப்ரை பண்ண ஆனியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு கால் கப்பு நம்ம சாதம் வடிக்கும் போது வந்திருக்கோம் இல்லையா தண்ணி, அது கொஞ்சம் ஃப்ளேவராக தான் இருக்கும், அந்த தண்ணி கால் கப் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் பொடியாக கட் பண்ணியிருக்கிற புதினா கொத்தமல்லி அதையும் மேலே இப்படி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்லேயே அரைச்ச இந்த பிரியாணி மசாலா இருக்கு இல்லையா, அது ஒரு கால் டீஸ்பூன் எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அதையும் போட்டுக்கலாம். ஸோ ஏலக்காய் தூள் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி ஃப்ளேவர். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபாயில் பேப்பரை வச்சு மூடி வச்சிடலாம். ஸோ அவனை ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு நான் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே வச்சுட்டு ஒரு 30 to 40 மினிட்ஸ் இதை பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்மளோட தம் ஸ்டைல் சோயா சங்க்ஸ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.